நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் வந்து ஒரு சின்ன விஷயத்தை அதில் வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே சார், ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜனவரி மாதம் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து அந்த ஹிந்து அறநிலைத்துறை, சரிங்களா, அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யூஓ எக்ஸாம் ஒன்று வந்திருக்கும். ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அந்த கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடில் ஒரு எக்ஸாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, எல்லோரும் லாக்டவுனில் வந்து எக்ஸாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா லாக்டவுனில் இந்த டைமில் ஜனவரி மாதம் கால்ஃபர் வந்து வராது அப்படிங்கிற நினச்சாங்க. அந்த லாக்டவுனு சண்டே லாக்டவுன் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம்லேயும் நாங்கள் பர்ஃபெக்டாக நம்ம சொன்ன மாதிரி வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி வந்து இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அழகாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே சார், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான, இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் தான் நான் படிக்கிறேன், இந்த எக்ஸாம் விட்டுட்டாங்க, ஆனால் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து விடுவாங்களா, நம்ம வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஓகே, அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். ப்ளஸ் வந்து இது வந்து எப்போ எக்ஸாம் வரும், நம்ம எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த கண்டிப்பாக ஒரு நாலு மாதத்தில் எப்படி வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா உங்களை படிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஆர்டர் பிரகாரம் வந்து எப்போ வந்து வெளியிடுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரதாகவும், மார்ச் மாதம் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன், அதாவது எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட் வந்து டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற டேட் இருக்கும் இல்லையா, அது வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த மாதம், இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சண்டே லாக்டவுன்லாம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கொரோனா பரவல் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சண்டே லாக்டவுன் வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நாம் வந்து ஒரு இந்த லாக்டவுன் விஷயத்தை காரணம் காட்டி சில பேரில் நிறைய பேர் வந்து படிக்காமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் எப்படி சொல்கிறது, அந்த 20 to 30 தேதிக்குள்ளே கண்டிப்பாக குரூப் டூ எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா? அப்படி வர முடியல சார், அந்த 10 நாள் வரலாம், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக கால்ஃபர் வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் தான் சொல்லிக்கிறேன். குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மார்ச் மாதம் அந்த லாஸ்ட்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்க சார், எக்ஸாம் நான் எப்போ எக்ஸாக்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ மே மாதம் வந்து குரூப் டூ எக்ஸாமு, ஜூன் மாதம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் சேம் சிலபஸ் மாதிரி தான், ரெண்டுமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 20 நாள் ஒரு 30 நாள், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே தான் அந்த டைம் டியூரேஷன் வந்து வித்தியாசம் வரும், கேப் வரும். மற்றபடி இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு 20 நாள் கேப்பில் இல்லை 30 நாள் கேப்பில் மட்டும்தான் எக்ஸாம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது எல்லோடைய கருத்து. ஏன் கருத்துன்னு சொல்கிறத விட நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் விட்டுருக்காங்க, அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் அதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நமக்கே எவ்வளோ நாள் படிக்க டைம் இருக்குது, இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமா, அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் வந்து நம்ம ரெகுலர் கிளாஸில் அகாடமியில் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் சார் டைம் இருக்குது, நான் படிக்க முடியுமா, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 4 மாதம் இல்லை 5 மாதம் கூட டைம் இருக்கும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? 4 மாதம் கிடையாது, 5 மாதம் நான் டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, 5 மாதம் அப்படின்னா எப்போ சார், ஜூன் மாதம் தான் எக்ஸாம் வரும், இந்த குரூப் ஃபோர்லாம் கண்டிப்பாக ஜூன் மாதம் தான் எக்ஸாம் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன், அப்போ ஜூன் மாதம் வச்சுட்டா கூட 5 மாதம் கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்குது. சரி சார், இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் முடியுமா, எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுக்கினா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்கணும், சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, சரிங்களா, அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 4 மாதம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 5 மாதம் கூட டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 120, இப்போ 153, 150 நாள் கூட டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 150 நாள் எப்படி சார் பயன்படுத்துதுன்னா, சரியாக பயன்படுத்தி சிலபஸ் முடித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து அது ரிவிஷனுக்கு எடுத்து வச்சு மறுபடியும் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும், எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இந்த கொரோனா இஷ்யூ ரொம்ப நாளைக்கெல்லாம் பரவாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, அதான் உண்மை. இந்த லாக்டவுன் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இதை காரணம் கட்டி படிக்காமல் இருந்துட்டு திடீர்னு எக்ஸாம் வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறத விட எல்லாத்தையும் பக்குவமாக இருக்கிறது நல்லதுன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, எப்படி சார் பக்குவமாக நம்ம எப்படி தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும், பள்ளி பாடப்புத்தகத்தை கம்பல்சரி எல்லோரும் வச்சுருப்பீங்க. வச்சிருக்கல அப்படின்னா தயவுசெய்து போய் வாங்குங்க. தயவுசெய்து நீங்கள் எங்கே தான் வாங்கணும் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதுவாக வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். என்னென்ன சார் கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 6 to 10 மேக்ஸ் வாங்கினா போதும். மேக்ஸ் வந்து 6 to 10 வரையும் மேக்ஸ் வாங்கினா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சயின்ஸு சோல் சயின்ஸு அப்படிங்கிறது 6 to 10 வரையும், 6 to 10 வரையும் சயின்ஸு சோல் சயின்ஸு. தமிழ் பொறுத்த வரையும் 6 to 12 வரையும் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி வச்சுங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் அப்படிங்கிறது 11th 12th நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா. இது வாங்கி வைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க, ஏன்னா புக்கே இல்லாமல் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஓகேங்களா. நீங்கள் அது PDF வச்சு படிக்கிறது செட் ஆகாது ஓகேவா. ஓகே இது புக்கு கலெக்ஷன் பண்ணிட்டீங்க. சரி சார், இப்போ நம்ம வந்து தமிழ் 100 ஜிகே 100 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துருச்சு ஓகேங்களா. அதில் 8-9 வந்து கொண்டுட்டு வராங்க. 8-9 அப்படிங்கிறது இப்போ குரூப் 2 கொண்டு வந்தாங்க, குரூப் 4 கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அந்த 8-9 அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி படித்தா போதும், ஜியாகிரஃபி படித்தா போதும், எக்கனாமிக்ஸ் படித்தா போதும், இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு இதெல்லாம் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் படித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக 8-9 கவர் ஆகிடும். 8-9 எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து புக்கு ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து புக்கு ரெடி பண்ண உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு 5 செட்டு வச்சு வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தேன். 5 செட்டு இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டாக நடந்துச்சு பாருங்கள், 8 மற்றும் 11 8ஆம்தேதியும் 11ஆம்தேதி ஒரு 2 எக்ஸாம் குரூப் TNPSC வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன்னா எக்ஸாமே நடக்கலை, 2 வருஷம் எக்ஸாமே நடக்கலை அப்படின்னா ஒரு எக்ஸாம் TNPSC நடத்துகிறாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் உன் பார்வை கண்டிப்பாக போகணும். அது என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் வந்து பண்ணி பார்க்கணும். அனலைஸ் வீடியோ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க. லாஸ்ட்டாக 2 நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை 8ஆம்தேதி 11ஆம்தேதி நினைக்கிறேன் அந்த 2 எக்ஸாம் லாஸ்ட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. அந்த எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் ப்ராசஸ் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன், புக்கு ப்ரிப்பரேஷன் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து தமிழ் எப்படி படிக்கிறது, ஜிகே எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். எல்லோரும் ஒரு டெஸ்ட் பேஜ்லையோ ஏதாவது ஒரு இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜோ அல்லது ஏதோ ஒரு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி படித்தா மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து படிப்பீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் படிப்பீங்க அப்புறம் டயர்டானோடனே ஒரு சோர்வான பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம், நம்மளை வந்து கைட் பண்ண ஆள் இருக்காது. ஒரு கைடன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நாமளே டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம், டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம யூடியூபுக்கும் தனியாக வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, எல்லோரும் படிச்சுட்டுருக்கீங்க ஓகே சார். இப்போ நம்ம வந்து தமிழ் வந்து 60 இயல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, 64 இயல் இப்போ அதில் கூட லெஸ் பண்ணிட்டாங்க, 60 இயல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த 60 இயல் தமிழ் வந்து எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெய்லி 2 இயல், அதாவது நம்ம வந்து 6th 7th வந்து 2 இயல் ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் நான் 10th 9th 11th இதெல்லாம் போகிறப்ப நம்ம என்னது அந்த 2 இயல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, சரியா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஜாப்புக்கு போகிறதா இருந்தாலும் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து TNPSC வந்து எல்லோரும் சமம் தான் சரிங்களா. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா. அது நீங்கள் மார்க் எடுத்தால் ஜாப்பு அப்படி இல்லையா அடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற தான் ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து தமிழ் வந்து கம்பல்சரி வந்து 2 இயல் வந்து காலைல 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்கள் உட்காந்து படிக்கணும் ஓகேங்களா. இல்லை சார் என்னால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தமிழில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல அப்படி கேட்டினா நீங்கள் ஜிகே எவ்வளோ தான் படித்தாலும் அந்த உழைப்பு கண்டிப்பாக வீணாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ தமிழில் 100 மார்க்கு நீ என்ன எஃபர்ட் போட்ட அப்படி கேட்டினா நீ ஒரு நாளைக்கு 2 இயல்னாலும் 30 நாளில் 60 இயல் முடிச்சலாம், 6th 12th கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. என்னால் படிக்க முடியல எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே விஷயம் தான், என்னால் தனியாக படிக்க முடியலைங்க, எனக்கு வரைக்கும் படிச்சுதான் இல்லைங்க, என் நாலேஜே இல்லை, புது புக்கு வரையா இருக்குது. எந்த புக்கு, புது புக்காக பழைய புக்கா, புது புக்காக படி, பழைய புக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ புது புக்காக படிக்க சொல்கிறேன், என்னால் படிக்க தெரில அப்படி கேட்டினா ஷார்ட்கட் வீடியோ நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம். நான் நிறைய சேனல் நல்ல நல்ல சேனல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, என் சேனலில் தான் பார்க்கணும் வித்தியாசம் வந்து நம்ம கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூடியூப் வீடியோவாக எந்த சேனல் வேணாலும் உனக்கு தேவை டார்கெட் சிலபஸ் முடிக்கணும் சரிங்களா. அதுக்கு என்னை பயன்படுத்திக்கோ, எங்களை மாதிரி நீங்கள் ஒரு சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்கள் டார்கெட்டை முடிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், தமிழை முடிக்கிறதுக்கு நான் தமிழ் தனியாக படிச்சிருந்தா ஓகே, எனக்கு இலக்கணம் எல்லாமே என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து இலக்கணம் எனக்கு வராது, இலக்கணக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்போ இலக்கணம் ஷார்ட்கட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃபாலோ பண்ணிங்க, பார்த்து சீக்கிரம் முடிங்க. உனக்கு தேவை சிலபஸ் தானே முடியணும், எங்கே போய் யாரும் நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது முடியும், நம்ம நினச்சதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான். யூடியூப் சேனலில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ் அழகாக முடிக்கலாம், 30 நாளில் தமிழ் முடிக்கலாம் சார். சரிங்க சார், என்னால் 30 நாளாக முடியாது சார்னா ஓகே, 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, உனக்கு யாரும் வந்து கொஞ்சம் வந்து முடியா முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து யாரும் உங்கள் மேலே குற்றம் சுமத்த போகிறதில்ல. இப்போ 10 நாள் எக்ஸ்ட்ரா முடித்தாலும் தெளிவாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம், தெளிவான படிப்பு, தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தான். ஓகே தமிழ் முடிச்சிட்டிங்க, ஜிகே எப்படி சார் படிக்கிறது, ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், 8-9 INM இதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வரையா இருக்குது. இது ஜிகே 75 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th ஜியாகிரஃபியில் 7 லெசன் படிங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th 10th சயின்ஸ் நல்லா படிங்க, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th 10th சயின்ஸ் நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா.
டென்த்து ஜாகிரஃபி 7 லெசன் படித்தா நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். ஓகேவா? எக்னாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்னாம்ஸ் தான் நல்லா இருக்கும். ஆனால் 10th எக்னாம்ஸ் பார்த்துட்டு 11th 12th எக்னாம்ஸ் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் சிலபஸ் லெசன் மட்டும் தான், அது லிஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 12th ஹிஸ்ட்ரி நீ படிச்சு ஐஎன்எம் கம்ப்ளீட், 12th ஹிஸ்ட்ரி படிச்சு ஐஎன்எம் கம்ப்ளீட். ஓகேவா? பாலிட்டு பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டில் 10th 5 லெசன், 9th 10th பாலிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீ 11th 12th போகலாம், ஆனால் 9th 12th சாரி 9வது வகுப்பு 10வது வகுப்பு பாலிட்டி படிக்காமல் 11th போனால் ஒன்றும் புரியாது. அப்போ 9வது வகுப்பு 10வது வகுப்பு பாலிட்டி நல்லா படித்தா போதும். அப்படிமாரி இந்த இதெல்லாம் நான் எப்போ படிக்கிறது, டைம் எப்படி ஒதுக்குறதுன்னா, நீங்கள் தான் ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சு டைம் ஒதுக்கி தான் உனக்கு வழி இல்லை. உங்களுக்காக நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்கணும். இப்போ நான் ஒரு ஷெடியூல் கொடுத்துருவேன், 8 மணிக்கு படிங்க தமிழ் படிப்பாங்க, 8 மணிக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் தான் உங்களுக்கான நேரத்தை டெய்லியும் திட்டமிடல் வந்து பண்ணணும். திட்டமிட்டு படிக்கிறது நல்லது, அது உங்களை வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஓகே, நம்ம இன்றைக்கி திட்டமிட்டோம், படித்தோம், ஏதோ கொஞ்சம் முடித்தோம், அடுத்த டைம் இன்னும் நல்லாவே பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மதிய டைமில் நீங்கள் வந்து ஜிகே பார்ட்டில் மதிய டைம் படிங்க, காலை டைமில் எப்பவுமே வந்து தமிழ் வந்து படிங்க. இது கம்பல்ஷன் கிடையாது, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கிறப்ப. அது மேக்ஸுங்கிறது நைட் டைமில் போட்டு பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். 6 to 10 மேக்ஸ் வந்து ஷார்ட்கட் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் வந்து ஸ்கூல் புக்கு தான் பண்ணணும், ஸ்கூல் புக்கு மேக்ஸ் தான் அப்படியே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் நவம்பர் டிசம்பர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நவம்பர் மாதத்துலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டேனால் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் தெளிவாக படிங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மேக்ஸு தமிழ் தான் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களை டக்குன்னு ஒரு ஸ்கோரை வந்து உயர்த்தி கொடுக்குறது ஒரு ஏதுவாக இருக்கும். ஆனால் டெய்லியும் தமிழ் காலைல நைட்டு மேக்ஸ் அதிகமாக, ஈவினிங் ஃப்ரீ டைமில் ஜிகே பாட்டு, அதுலேயும் ஜிகே ஹிஸ்ட்ரி பாலிட்டி தான் படிக்கணும். ஹிஸ்ட்ரி பாலிட்டி படித்தாவே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி பாலிட்டி, அதுக்கப்புறம் தான் ஐஎன்எம், அதுக்கப்புறம் தான் எது வரும் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஜாகிரஃபி சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டரில் பார்க்கணும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 மாதங்கிறது ஒரு வரமாக நினச்சி ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு சரியாக பயன்படுத்தி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக எக்ஸாம் வரும், ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மறக்காமல் எல்லோரும் பிரிண்ட் போட்டு வைங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர், அதுக்கடுத்து எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ வரக்கூடிய அந்த 2 எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க ஹிந்து ரிலிஜியன் டிபார்ட்மெண்ட். இந்த எக்ஸாம்லாம் வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். எல்லோரும் வந்து இந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹிந்து ரிலிஜியன் எக்ஸாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நான் படிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டேன் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரையல் பார்க்குற மாதிரி, இது ஒரிஜினலாக ட்ரையலாக பார்க்காம இது ஒரிஜினல் எக்ஸாமு, இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படியே வரும். அந்த பேட்டர்ன் செகண்ட் டைம், அந்த செகண்ட் பேட்டர்ன் தமிழ் 100 ஜிகே 100, அந்த செகண்ட் பேட்டர்ன் அப்படியே குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே வரும். அதனால் இந்த எக்ஸாமுக்கு யாரும் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த குரூப் 7A ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க. அது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிட்டாவே அந்த எக்ஸாம் நீங்கள் முடித்த மாதிரி சொல்கிறப்பீங்களா? அதனால் வந்து அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த விடப்பில் சூப்பர் அழகாக செஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஃபைனலாக படிங்க. அப்படின்னா தான் குரூப் 4 எக்ஸாமு நல்லா இன்னும் பெட்டராக சூப்பர் அழகாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. வாழ்கொள்ளமுடன் நன்றிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடலாமா? ஓகே, நன்றி. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து படிக்க தூண்டும். அடுத்தடுத்து தமிழ் வந்து 11th 12th தமிழ் வந்து அப்லோட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி. வாழ்கொள்ளமுடன் நன்றிங்க.